புரட்சி தலைவி அம்மா யாரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அவர் பேசுகின்ற கூட்டங்களிலே சொல்லுவார். ராமாயணத்தில் வருகின்ற ராமன் எப்படி பரதன் எப்படி ராமனுடைய பாதரட்சியை வைத்து ஆட்சி செய்தானோ அதை போல எனக்கு சோதனைகள் வந்த நேரத்தில், சங்கடங்கள் வந்த நேரத்தில் என்னுடைய அருமை ஓபிஎஸ் தம்பி ஓபிஎஸ் அவர்கள்தான் எனக்கு துணையாக இருந்து நான் கொடுத்த ஆட்சியை திரும்பி வந்து ஒருவன் கொடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. இது அம்மா பேசின பேச்சு. ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்? முதலமைச்சராக இருக்கிற பொழுது வர்தா புயல் வந்தபோது அவர் செயல்படவில்லையா? எப்படி ஓடோடி சென்று செயல்பட்டார்? ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்த பொழுது அவ்வளவு பெரிய கூட்டம், 10 லட்சம் பேர் மெரினாவில் திரண்ட பொழுது அந்த பிரச்சனையை சுமூகமாக டெல்லி வரை சென்று தீர்த்தாரே, அது சாதனை இல்லையா? சந்திரபாபு நாயுடுவை பார்த்து 2 மாசம் தண்ணீரே கிடையாது, 2 மாசம் தண்ணி இல்லாமல் போயிருக்கும். 2.5 TMC தண்ணீர் வாங்கி வந்தாரே, அது சாதனை இல்லையா?